ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. நான் சிங்கப்பூர்லேருந்து திராடசோலர் பேசுகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை, நல்லா இருக்கு சார். காலைல கூட வாட்ஸ்அப்பில் பேசணும், அதை சும்மா சாதாரணமாக பாட்டை பற்றி பேசுவோம். இல்லை சார், ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்கு கேட்கணுன்னு இருந்தது. சரி, அதை நம்ம அதை பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் உங்களுக்கு இப்போ அந்த ஃபோன் பண்ணுறேன். இல்லை, டிஎம்எஸ் ஐயா கூட நீங்கள் பல முறை பார்த்துருப்பீங்க. எத்தனை முறை வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கா? மதுரையில் எங்கள் வீட்டுக்கு ஒரு 40-50 தடவை வந்திருப்பாருங்க. பாட்டு ஓட்டிக்கிட்டு பண்ணிக்கிறேன், சொல்லுங்க சார். 1972 கடைசி காலம் வரைக்கும் அவர் வந்து ஒரு 40-50 தடவை வந்திருப்பாருங்க. 40-50 தடவை வந்திருப்பார? 72 ஒருத்தோட நம்ம வந்து அதாவது வந்திருக்காரு. அப்போலாம் நாங்கள் சிங்கப்பூரில் வாடகை வீட்டில் இருந்தோம். அப்போலாம் வந்து அந்த நினப்பில் நம்மளுக்கு இல்லை. என்னது, கச்சேரி முடிச்சுட்டு அவர் டயர்டாக வந்து அவரு ஹோட்டலுக்கு தான் போயிடுவார் அவரு. நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அந்த நிறைய இந்த ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன். சாப்பாடெல்லாம் அம்மா பரிமாறுவாங்க. மனைவி வந்து சாப்பாடு படுறப்போ எவ்வளவு டேஸ்டா இருக்குமா, அவன் கை பக்குவோம் அப்படின்னு சொல்லி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாரு. ரசம் எல்லாம் நல்லா கரெக்டா இருக்குமா, ரொம்ப புளிப்பு இல்லாம நல்லா பக்குவமா இருக்குன்னு சொல்லி ரசிப்பாரு. ஏன்னா அவரே வந்து சாப்பாடு வந்து அவர் கைப்பட ஆக்கி சாப்பிடுவார்ல, அந்த வச்சு ரசிச்சு சாப்பிடுவாரு. மதுரைக்கு வந்தாச்சுன்னா அவருக்கு அவ்வளோ ஹோட்டல் சாப்பாடு பிடிக்காது. அப்படியே சாப்பாடு வித விதையா இருக்கும், ஒரு மாதிரி ஆயிரும், வயிறு கோளாறு ஆயிரும் சொல்லி. எங்க வீட்டு சாப்பாடு தான், வீட்டுல இருந்து பார்சல் போகும், இல்லைன்னா எதுக்குப்பா வீட்டுக்கே போயிடுவோம், என்ன செய்யறோம், சும்மா தானே இருக்கும் சொல்லி கார் இருந்தா கார்லயே வீட்டுக்கு வந்துருவாரு. சாப்பிட்டு இருந்து 4-5 மணிக்கு தான் போவாரு. பேசிட்டு அப்பா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டு, அப்ப எல்லாம் எங்க அப்பா அம்மா இருந்தாங்க. நல்லா எங்க அப்பா கூட அவர்கிட்ட பாடி காமிப்பாரு, அவரு ரசிச்சுக்கிட்டே இருப்பாரு. எங்க அப்பாவும் டிஎம்எஸ் மேல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க தான். ஒரு வாட்டி ஒரு கேள்வி ஒரு கேட்டேன், எங்க அப்பாவை கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, அப்ப 2009 தான் இந்த கேள்வி கேட்டேன். அப்ப அதாவது தேகராஜ் பாவதர், பி சின்னப்பா, அப்புறம் வந்து சிதம்பரம் ஜெயராமன், திருச்சி லோகநாதன், இந்த மாதிரி எல்லாம் பல பேர் பாடகர்கள் போது நீங்க உங்களுக்கு சிறு வயசா இருந்திருக்கும். இப்ப ஆமா, அப்ப வந்து டிஎம்எஸ் ஐயா பாட வந்த பிறகு நீங்க என்ன நினைச்சீங்க? ஏன்னா இப்ப இருக்கு நினைக்கிற மாதிரி அப்ப என்ன நினைச்சிருப்பாங்கன்னு தெரியல, என்ன நினைச்சீங்கன்னு அப்போ கேட்டேன். அவர் உடனே சொன்னாரு, இல்லப்பா அவங்க எல்லாம் நல்லா பாடினாங்க போனாங்க, டிஎம்எஸ் ஐயா வந்த பிறகு தான் அந்த 60s அப்படின்னா அந்த 55 அப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னாரு, எல்லாரும் கொஞ்சம் முழிச்சு பார்த்தாங்களாம் என்னது இந்த பாட்டெல்லாம். ஆமாம், முழிச்சு பார்த்தாங்களா என்னது இந்த இப்படி இந்த குரல் யாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ வந்து எம்ஜிஆர் சிவாஜிலாம் பாடும்போதெல்லாம் ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது, எம்ஜிஆர் தான் பாடுறாரு, சிவாஜி தான் பாடுறாரு அப்படின்னு ஜனங்க அந்த அளவுக்கு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி சூழ்நிலைலாம் அப்பா சொன்னார். அவர் வந்த பிறகு தான் வந்து பாடலாம் வந்து எல்லாரும் கேட்குற மாதிரி வந்தது. ஆமாம், இது மாதிரி ஒரு பாடகரை நம்ம இனிமேல் எத்தனை காலம் உலகமே திருப்பி உண்டானா கூட இந்த மாதிரி ஒரு பாடகரை பார்க்க முடியாதுப்பா சொல்லி எங்கள் அப்பா சொன்னாருங்க. எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அப்பா வந்து டிஎம்எஸ்ஸை பற்றி அதாவது உரிமையில தான் சொல்லுவாங்க, என்ன பாடுறான் பாருண்டாள், இப்படி தான் உரிமையில தான் சொல்லுவாங்க எங்கள் அம்மா. ரேடியோல பாட்டு போடும் போது வானொலியில என்ன பண்ணுவாங்க, அந்த 70s 80s பாட்டு போதுன்னா டிஎம்எஸ் சுசிலா இணைஞ்சு பாண்ட பாட்டு பேரை சொல்லி தான் பாட்ட போடுவாங்க. இப்ப சொல்றதுல ஆமா, இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்போம்ல. ஆமா, அப்ப ரெண்டு பேரும் சரி கனவு மனைவி அப்படிதான் நினைவு வச்சு தான் தெரிஞ்சது, ஒரு 14-15 தெரிஞ்சது.
உங்களை பாடங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சது. இல்ல இப்ப இன்னைக்கு தேதி வந்து 23 இரவு, சிங்கப்பூர்ல மணி இப்ப கரெக்டா 8 இப்ப. என்னன்னா பொதுவா இந்த வயசுல எல்லாம் நீங்க வந்து ஓய்வுல இருக்கணும், ஏறத்தாலும் உங்களுக்கு 70 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப 72 வயசுங்க. அப்படின்னா இப்ப அங்கிட்டு இங்கிட்டு உங்களுக்கு வர கொஞ்சம் கால் பிரச்சனை, முட்டி பிரச்சனை இருக்கு, அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு புக் எழுதிக்கிட்டு. என்னது? ஆமாங்க ஆமாங்க, ரொம்ப கஷ்டம் தான். இந்த அதாவது நான் வந்து வீட்டுக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன், எல்லாத்தையுமே நான் வச்சிருக்கேன். எப்படி அந்த கம்ப்யூட்டர் மூலியமா நான் எங்கேயும் போறது இல்லை, எல்லாமே வந்து வீட்லயே நம்ம எல்லாம் செஞ்சிருக்கோம். நீங்க அப்படி இல்லை, இது வந்து அங்கிட்டு போட இங்க போடும். ஆமாங்க. அதுவேளை டிஎம்எஸ் ஐயா இன்னும் வந்து உயிரோட இருந்திருந்தாருனா, மதுரைக்கு வந்திருந்தாருன்னா நீங்க வீட்டுல இருக்க மாட்டீங்க. ஆமா ஆமா, அவர் கூடவே இருந்திருப்பேன். அவர் நல்லா வாழ்ந்து ஒரு நியாயமான வயசுலதான் அவர் தவறி போனாரு. ஆனா அவரு 2013 இறந்து போகும்போது அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு சரியான ஒரு அந்த அளவுக்கு 100% அவருக்கு அந்த மரியாதை செலுத்தல. என்னது? ஆமாங்க 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 ஆமாங்க, அது கிடைக்கல. அதாவது இப்ப இருக்கிற பாத்தீங்கன்னா, இப்ப 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 சாதாரணமா இந்த ஒரு மாசமா பாத்தீங்கன்னா நிறைய பெருப்புறங்கள் இறந்து போறாங்க. ஆமா. அப்ப என்ன பண்றாங்க, எல்லா டிவியுமே நேரடி ஒளிப்பதிவு. ஆமா ஆமா, எல்லாம் இந்த தந்தி டிவி, News 7, News 18, புதிய தலைமுறை, எல்லா டிவியும் நேரடி ஒளிப்பதிவு. அப்ப அது அப்ப இந்த டிவி அந்த அளவுக்கு இருந்ததான்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து சும்மா அந்த விட்டு விட்டாதான் போட்டாங்க. எங்க போட்டாங்க? ஆமா ஆமா, நம்ம இந்த அளவுக்கு இல்லை பரவாயில்ல. ஆனா அவருக்கு வந்து ரசிகர்கிட்ட நிறைய ஒரு செல்வாக்கு உண்டு. நல்ல நல்ல மனசுல இடம் பிடிச்சாரு. வெளிநாட்டுல எல்லா உலகத்திலயும் இருக்கிறவங்க ரசிகர்கள் எல்லாம் அப்படியே ஐயா பேர் கேட்டவனே மயங்குறாங்களே இன்னைக்கும். அதுதான் அந்த ஐயாவுக்கு விழா எடுக்கும் போது அந்த அளவுக்கு பேசினாரு அவருக்கு. கார் வந்து இந்த உயர்ந்த காரை எடுத்துட்டு போறாங்க, பாட்டை போடுறோம், அங்க டிஎம்எஸ் பாட்டு தான். ஆமா, அப்படிதான் சொன்னாரு அவரு. நல்லா பேசினாரு, விவேக் நல்லா பேசினாரு. அதே மாதிரி வைரமுத்து ஐயாவும் நல்லா பேசினாரு. ஒரே ஆண்மை குரல் தான். கலைஞரை வச்சுக்கிட்டு ஏன்னா சிதம்பரம் ஜெயராம் வந்து அவரோட மச்சான். ஆமா ஆமா, கலைஞரை வச்சுக்கிட்டு உயர்ந்து பேசினாரு. நம்ம யோசிப்பாங்க, சில பேர் பேசுறது யோசிப்பாங்க. ஆமாங்க ஆமா, ஆனால் தைரியமா அவரு நிறைய செய்திகள் சொன்னாரு. ஆனால் வாலி அந்த அளவுக்கு வாலி ஐயா அந்த அளவுக்கு பேசல. ஆனா வைரமுத்து ஐயாவும் விவேக்கும் நல்லா பேசியிருந்தாங்க. ஆமா ஆமா, இன்னைக்கு வாலி யூடியூப்ல எல்லாரும் பாக்குறாங்களா? அதெல்லாம் பாக்குறாங்க. ஆமா சரி சார, அப்புறம் வேற என்னாச்சும் மீண்டும் ஒரு நாள் இதே மாதிரி பேசுவோம் சார். ஓகே ஓகே, ஏதாச்சும் பாடல் இருந்தா இதா இருந்தா அனுப்பி விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வயசாகுது. என்னது? நம்ம வந்து நம்மள என்ன எத்தனை நாள் இருப்போம் போகணும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு செய்தி கேட்கும் போதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஆமா ஆமா, இன்னும் காலத்துல உங்கள்கிட்ட இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் நீங்க வெளியே கொண்டு பொதுமக்கள்கிட்ட கொடுத்துருங்க. என்னது? பொதுமக்கள்கிட்டனா ஒரு தனியா கொடுக்க வேண்டியது இல்லை, இந்த மாதிரி இளைய தேர்தலில் போட்டோம்னா அவங்கவுங்க எடுத்துக்குவாங்க. என்னது? ஆமா ஆமா ஆமா, அதை நீங்க விரைவில் உங்கள்கிட்ட சொல்லுங்க சார். உங்க மூலியமா ஒரு தகவல் சொல்றேன் ரசிகர்களுக்கு எல்லாமே. ஏன்னா நீங்க எல்லா நாட்டுக்கும் தெரிஞ்சவங்க, திராவிட சொல்லம்னா எல்லா நாட்டிலையும் தெரிஞ்சவங்க. அதை வச்சு சொல்றேன், என்கிட்ட ஒரு பக்தி பாடல் மட்டும் ஒரு 1000 பாடலுக்கு மேல இருக்கு ஐயா பாடினது. சரி, எல்லா யாரு கேட்டாலும் 1000 பாடல் இருந்து தெரிஞ்சிட்டு எனக்கு வந்து கேட்டா பென்ட்ரைவ்ல இறக்கி தர்றேன். அந்த ஒரு உதவி செய்யறேன், என்னுடைய முகவரி தேடி வரட்டும் மதுரையில. அது வந்து ஆமா ஆமா, அந்த புக்கை பத்தி லேசா சொல்லிடுங்க. இது யாராச்சும் யூடியூப்ல போடும்போது யாராச்சும் கேட்டாங்கன்னா உங்க நம்பரோட சொல்லிடுங்க. ஆமா ஆமா, இந்த ஒரு தமிழ் டிஎம் பத்மஸ்ரீ டிஎம்எஸ் ஐயாவின் வாழ்க்கை பாதை மாதிரி இசை பயணம் சொல்லி ஒரு புக் எழுதிட்டு இருக்கேன். 300 பக்கத்துல ஆர்ட் பேப்பர்ல புக் எல்லாமே ரசிகர்களுடைய போட்டோ தான், ஐயா போட்டோ தான். பக்கத்துக்கு பக்கம் வரும், எல்லா சம்பவங்களும் வரும். எம்ஜிஆரோட நடந்தது என்ன, சிவாஜியோட நடந்தது என்ன, இளையராஜாவோட என்ன பிரச்சனை, எல்லாமே நான் விரிவா சுவாரஸ்யமா எழுதிட்டு இருக்கேன். யாருடைய மனசையும் புண்படுத்தாம நான் வந்து எல்லாம் அழகா எழுதிட்டு வர்றேன். சரி, அந்த புக்ல நான் எல்லாமே தெரிவிச்சிடறேன் சார். சீக்கிரம் தொடர்பு கொள்றதுக்கு
அந்த பிளஸ் 91 நம்பர் சொல்லுங்க, யாராச்சும் கேட்டாங்க. என்னுடைய நம்பர் வந்து 7904741083, இதுதான் வாட்ஸ்அப் நம்பரு. ஜிபே நம்பர் கூட இதுதான். கேக்குறவங்க யாராச்சும் அந்த புக்கு சம்பந்தமா எனக்கு உதவி பண்ணாலும் உங்களுக்கு தொடர்பு, நேரடி தொடர்பு கொள்வாங்க. ஆமா சார், ஆமா சார். ஓகே சார், ஓகே சார். உடம்ப பாத்தீங்க, அம்மா கேட்டதா சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார்.